அது வந்து ஒரு ஃப்ரெண்ட பாக்க போயிருந்தேன். யாரு? குமரனா? ஆமா. 24 மணி நேரமும் குமரன் 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 அவன் கூட ஏன்டா சுத்துற? நான் அண்ணன் கூட போனது உனக்கு எப்படி தெரியும்? பாஸ், நான் தான் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். வெல்கம் பாஸ். தேங்க் யூ. குமரன் கூட தான் எப்ப பார்த்தாலும் சுத்துற. அதை விட கன்றாவி அவன் மாமா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்க. 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல உனக்கு என்னடா வேலை? நான் ஏன் அங்க போய் உட்கார போறேன்? சரி. அம்மா, இது யார் உங்ககிட்ட சொன்னது? பசுபதி மாமா தான் சொன்னாரு. அந்த பொண்ணுக்கு ஏற்பாடு பண்ண நிச்சயத்துல நீ போய் நின்னு இருக்க. மாமா வந்தாரு இன்னைக்கு. அதான், நீ கோமா இருக்கும் போதே எனக்கு தெரியும். நீ போனியா இல்லையா? குமரண்ணனுக்காக போனம்மா. இங்க 1000 வேலை இருக்குடா. என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? உனக்கு என்னம்மா, நீ சமர்த்தல. நிவின், இனி காவேரி வீட்டு பக்கம் நீ போக கூடாது. சரி, நான் போல. அடுத்து என்ன சொல்லு? நாளைக்கு நீ குமரனை பார்க்க போவ, அவன் உன்ன அங்க கூட்டிட்டு போவான். இன்னைக்கு உனக்குன்னு ஸ்பெஷலா ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன், தெரியுமா? பாரு. இது உனக்கு என்ன வாங்க? எதுக்கு இது திடீர்னு வாங்கின? சும்மா மதுரை வரைக்கும் போயிருந்தனா, உனக்காக இத வாங்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கின. மதுரைக்கு எதுக்கு போன? உனக்கு புடவை வாங்கறதுக்கு. எனக்கு புடவை வாங்க நீ மதுரைக்கு போன? இத நான் நம்பணும். குமரன் கூட போன அதானே? குமரன் கூட தான் போன. ஆனா உனக்கு புடவை வாங்க தான் போன. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அவ்வளவுதான். இதை பார்த்துட்டே இரு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். பசிக்குதுமா?